ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. வெல்கம் டு ஃபில்மி டக். ஜவுமே கொலெக்ட் செர்ரா இவரோட டைரக்ஷனில் 2022 ரிலீஸ் ஆன படம் ஏ பிளாக் ஆடம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசி காமிக்லேருந்து இருந்த ஒரு கதாபாத்திரம். அது இதை வந்துட்டு சொந்தமாக நம்ம ராக் டெவன் ஜான்சன்ஸ் அப்படின்னா புரியுமா, இல்லை தி ராக் அப்படின்னா புரியுமான்னு தெரியல, இவர் ஹீரோவாக நடித்து இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் பெரிய அளவில் தியேட்டரில் போகலை. நம்ம பேஸ் பிராசனன் கூட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இவர் தான் 90களில் வந்துட்டு ஜேம்ஸ் பாண்டா நம்ம இந்தியாவுக்குள்ளே வாழம் வந்து வேறு லெவல் வந்துட்டு பட்டைய கலப்பின ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பெரிய அளவில் போகலை. இந்த படம் ஆல்ரெடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, தமிழில் இந்த படம் கிடைக்கிது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் தான் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. நம்ம தமிழ் உரிமை மட்டும் கிடையாது, இந்தியாவில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து மொழிகளோட உரிமைன்னு சொல்லலாம். ஸோ 4 மொழிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக நம்ம தமிழ் மொழியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வர்ற மார்ச் 15 இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு முறை டால்பி அட்மாஸ் கிளியரான ஒரு பிக்சர் குவாலிட்டியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.